ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செப்பனியா புத்தகத்தை குறித்து பார்க்க போகிறோம். செப்பனியா புத்தகத்தை எழுதியவர் செப்பனியா தீர்க்கதரிசி. இவர் யூதாவின் ராஜா எசேக்கியாவோட வம்சத்திலிருந்து வந்தவர். செப்பனியா என்கிற இவரோட பெயருக்கு கர்த்தர் மறைத்திருக்கிறார் என்று அர்த்தம். இவர் கிமு 7ஆம் நூற்றாண்டில் யூதாவின் ராஜா யோசியாவோட நாட்களில் அவரோட தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்தார். யூதா தேசத்தில் ஆமோன் ராஜா இறந்ததுக்கப்புறம் அவரோட 8 வயது மகன் யோசியா அவர் ஸ்தானத்திலே ராஜாவாகிறார். யோசியா ராஜா ஆட்சிக்கு வந்த 12வது வருஷத்துல அவர் அவரோட தகப்பன் ஆமோன் உண்டு பண்ணின விக்கிரகங்களின் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு தேசத்துல ஆவிக்குரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அதனால இந்த செப்பனியா புத்தகம் யோசியா ராஜாவோட ஆவிக்குரிய சீர்திருத்தங்களுக்கு முந்தின காலங்களில், அதாவது யோசியா ராஜாவோட ஆரம்ப நாட்களில விக்கிரக ஆராதனை நிறைந்து காணப்பட்ட அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கலாம்னு கருதப்படுகிறது. யோவேல் புத்தகத்தை மாதிரியே செப்பனியா புத்தகத்தோட மைய கருத்தும் கர்த்தருடைய நாள் தான். யூதா ஜனங்களோட பாவ வழிகள் மற்றும் அவங்களோட விக்கிரக ஆராதனையினால கர்த்தர் யூதா தேசத்தை பாபிலோனியர்கள் மூலமா அழிக்க போவதாக செப்பனியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்றார். இதோ கர்த்தர் தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும், மிருக ஜீவன்களையும், ஆகாயத்து பறவைகளையும் அழித்து போடுவார். கர்த்தரை தேடாம அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறவர்களையும், வான சேனைகளாகிய சூரியன், நட்சத்திரங்கள் போன்றவற்றை தொழுது கொள்கிறவர்களையும், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், கர்த்தரை தேடாமல் இருக்கிற ஜனங்களையும் தேசத்திலே இராதபடி அவர் அழித்து போடுவார். தேசத்தின் சகல ஜனங்களே, நீங்க கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே தேசத்தின் ராஜாக்களையும் அதிபதிகளையும் தேசத்து ஜனங்களையும் தண்டிப்பார். அப்போ தேசத்திலே அலறுதலும் மகா சங்காரத்தின் இறைச்சலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய் போகும். அவர்கள் வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பல ரசத்தை குடிப்பதில்லை. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது அழிவும் பால் கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார்னு செப்பனியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாளின் பயங்கரத்தை குறித்து சொல்லி, அதனால கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வர்றதுக்கு முன்னாடி உங்களை சோதித்து பார்த்து தீமையை விட்டு விலகி மன தாழ்மையாய் நீதியை தேடுங்க. அப்போ ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் அப்படின்னு செப்பனியா தீர்க்கதரிசி ஜனங்கள் கிட்ட சொல்லி எச்சரிக்கிறார். செப்பனியா தீர்க்கதரிசி யூதா ஜனங்களுக்கு மட்டும் இல்லாம அதை சுற்றி இருக்கிற தேசத்து ஜனங்களான பெலிஸ்தியர், அம்மோன், மோவாப் மற்றும் அசீரியர்களுக்கு விரோதமாகவும் கூட தீர்க்க தரிசனம் சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், செப்பனியா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய நாளை குறித்த இந்த தீர்க்க தரிசனங்கள் அந்த காலகட்டத்தில் பாபிலோனியர்கள் மூலமா யூதா ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து சுட்டி காட்டுவதா இருந்தாலும், இது கடைசி காலங்களில் வரப்போகிற கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான கர்த்தருடைய நாளையும் கூட சுட்டி காட்டுகிறது. இந்த புத்தகம் முடியும் போது கர்த்தருடைய கிருபையினால அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிற கடைசி கால மறு சீரமைப்பை குறித்தும் செப்பனியா தீர்க்கதரிசி விளக்குகிறார். நான் உன் நடுவில் சிறுமையையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சியோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமார்த்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார்.
அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்னு செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லி, கர்த்தருடைய கோபத்தினால அவர் யூதா ஜனங்களை தண்டித்தாலும் அவர் கிருபையாய் கடைசி காலங்களில் அவங்கள திரும்பவும் சேர்த்து கொண்டு அவங்கள ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையையும் அவங்களுக்கு கொடுக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.